ஒரு ஃபேஷியல் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஷியல். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளீச்னு கூட சொல்லலாம். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விதமா நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ப்ளீச் ஆக்ட் பண்ணும் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்க ஃபேஸ்ல இருக்க எக்ஸசிவான டார்க்னஸ் டேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளீச் மாதிரி இன்ஸ்டன்டா வந்துட்டு கியூர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ஒர்க்கும் வந்து பண்ணும். ஸோ ஃபேஷியல் எதுக்காக வந்து பண்றோம், நம்மளோட ஃபேஸ்ல இருக்க ரெட் செல்ஸ் எல்லாம் வந்து போகணும், நம்மளோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆசைப்படுவோம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து ஃபேஷியல் வந்து பண்ணுவோம். பட் இதை ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஃபேஷியல் பண்ண மாதிரியான அந்த லுக் வந்து இருக்கும். செம்ம சட்டிலான செம்ம க்ளோ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல வந்து பார்க்க முடியும். அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆர்டிஃபிஷியலா இருக்கவே இருக்காது. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்லர் போய் ஃபேஷியல் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆர்டிஃபிஷியலா அது ரொம்ப தனியா தெரியும். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பாத்தீங்கன்னா அப்படி பயங்கர பல 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 பலன்னு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா மூணு நாளுக்கு அப்புறம் அப்படியே போயிடும். பட் இது அப்படி கிடையாது, நீங்க ஒவ்வொரு டைம் இது யூஸ் பண்ணும் போதும் அது குடுக்கிற க்ளோ வந்து பாத்தீங்கன்னா சட்டிலா நேச்சுரலா இருக்கும், ஆர்டிபிஷியலா இருக்காது. அது மட்டும் இல்லாம இது ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டா வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபேஷியல் நீங்க பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் கலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்ரிடே கூட தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு எவ்ரிடே யூஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல நீங்க வீக்லி த்ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து உங்க ஸ்கின் டோன்ல வந்து பார்க்க முடியும். அது ரொம்ப நல்லாவும் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்போ வந்து லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டா லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன சைஸ் டொமேட்டோவில் ஹாஃப் டொமேட்டோ எடுத்துக்கோங்க. அது வந்து கட் பண்ணி இந்த மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூட சின்ன சைஸில் வந்து பனானாவை வந்து போட்டுக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்கினில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபேஷியல் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்ளை பண்ணுங்க. உங்க ஃபேஸ்ல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். உங்க கண்ணை சுத்தியும் இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணை சுத்தி இருக்கிற ஏரியா வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லா இடத்துலயும் நல்லா கம்ப்ளீட்டா வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணா வந்து போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ஃபேஷியல் வச்சு வாஷ் பண்ணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பிளெயின் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா தொடச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த க்ளோ அந்த பிரைட்னஸ்லாம் நல்லா தெரியும். இப்போ என் சீக்கில் அந்த க்ளோ நல்லாவே உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஷியலை வந்து நம்ம வந்து பண்ணணும். இதில் மொத்தம் 3 இன்கிரீடியன்ட்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ. ஸோ டொமேட்டோ பற்றி கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்கின் ஒயிட்னிங்க்கு இது அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ டொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஸ்கின்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சட் சட்டுன்னு செட் ஆகாது. சில பேருக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும், அவங்களுக்கு வந்து சூட் ஆகாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம பனானாவும் ஆட் பண்ணுறோம். ஸோ பனானா மட்டும் சும்மா கிடையாது, அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு க்ளோ கொடுக்கிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டொமேட்டோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கினுக்கு வந்து ப்ளீச்சா கூட ஆக்ட் ஆகும். நம்மளோட ஸ்கின் இருக்க டார்க்னஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துரும். தென் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசிவா அந்த ஆயில் இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு தேவையான ஆயிலை மட்டும் நம்மளோட ஸ்கின் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவே நீங்க வந்து பனானா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாய்ஸ்சரைஸ் பண்ணி பார்த்துக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ளோ வந்து எப்பயுமே வந்து இருந்துட்டே இருக்கும். அதுவும் இல்லாம உங்களோட கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு பனானா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மில்க். மில்க்ல லாக்டிக் ஆசிட் இருக்கு, இது வந்து மைல்ட் ப்ளீச்சா வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசிவா டார்க்னஸ் இருக்கு, இல்ல டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எந்த விதமான டார்க்னஸ் இருந்தாலுமே அதை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல கிளீனான பிரைட்டான கிளியரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த மூணுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளால பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்
சொல்லணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் சொல்ற மோஸ்ட் ஆஃப் தி ரெமடிஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டோட்டல் பாடிக்கு எங்க வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இந்த பர்டிகுலர் ரெமடி வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தா கூட அதாலும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா பேஸ் டெஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்க. சில பேருக்கு நேச்சுரல் ரெமடிஸ் கூட வந்து ஒர்க் ஆகாது இன் சென்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு உங்களுக்கு, மத்தவங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம், சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு பயந்துடாதீங்க. சில பேருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும்ல, ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு பனானா கூட சூட் ஆகாது. ஸோ அதனால நான் வந்து அந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சொன்னேன். மத்தபடி காமனா எல்லாரும் வந்து யூஸ் பண்ணலாம். இது எந்த ஏஜ்ல இருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 13 வயசுல இருந்து கண்டிப்பா நீங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டைம் யூஸ் பண்ணலாமா ஈவினிங் டைம் யூஸ் பண்ணலாமா, அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங்கும் யூஸ் பண்ணலாம், நைட்டும் யூஸ் பண்ணலாம். பட் டெய்லி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குவிக் ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். அப்படி வந்து என்ன டெய்லி யூஸ் பண்ண முடியாதனாலும் பரவாயில்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீக்லி த்ரைஸ் அட்லீஸ்ட் வயசாவது வந்து யூஸ் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணலாமா எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குமா கேட்டீங்கன்னா அது அந்த அளவுக்கு பெருசா தெரியாது, நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது. பிகாஸ் இது நேச்சுரல் ரெமடின்ற போது நம்ம வந்து எவ்வளவு கன்சிஸ்டண்டா பண்றோமோ அதுக்கு ஈக்குவலா தான் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதுவே நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும், ஏன்னா அது ஓவர் கெமிக்கல். நம்ம டெய்லியும் கெமிக்கல் போட்டு அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். பட் நேச்சுரல் ரெமடிஸ்ல அப்படி கிடையாது, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம வந்து கன்சிஸ்டண்டா வந்து அப்ளை பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கின்னும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரியாக்ட் ஆகி நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும், நல்ல ஸ்கின் வந்து நல்லா வைட்டன் ஆகும். ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன், கன்சிஸ்டண்டா யூஸ் பண்ணுங்க, டெய்லி யூஸ் பண்ணுங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு இன்னும் சில ரெமடிஸ் எல்லாம் இருக்கு, அதை வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம் சொல்லி கேட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா மைல்டான ஒரு ஸ்கின் வைட்டனிங் ஃபேஷியல் தான், அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை டெய்லி கூட வந்து பண்ணலாம். பட் மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெய்லி வந்து பண்ண முடியாது. அது எதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நான் வந்து டீட்டெயிலா வந்து சொல்லிடுவேன், இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணலாமா இல்ல எவ்வளவு நாள் யூஸ் பண்ணும், எவ்வளவு வாரத்துக்கு எவ்வளவு தடவை யூஸ் பண்ணும் எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிடுவேன். பட் இந்த ரெமடியை பொறுத்த வரைக்கும் நீங்க இது கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா மென்னு யூஸ் பண்ணலாம், விமனும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி நிறைய வீடியோ பாத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கிளம்புறேன், பாய்.